உங்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்னக்குட்டி. சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ, பெண்களுக்கான பரிகார உணவுகள் சம்பந்தமான ஒரு கொஞ்சம் வீடியோ நான் போட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்களாண்டா, இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பருவமடைந்திருக்கும் போது கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன, யாழ்ப்பாணத்தில் எப்படி எப்படியான உணவுகளை கொடுத்தார்கள் என்பது பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி எப்படி என்னென்ன மாதிரி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பருவமடைந்த தினத்தன்று முதல் முதலாக இந்த திரவத்தை தான் கொடுக்கறது. இதுக்கு பேர் உப்பெண்ணெய். அந்த உப்பெண்ணெய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உப்பு, முட்டை, கத்தரிக்காய் சாறு, நல்லெண்ணெய் இவ்வளவும் தேவை. அதில் உங்களுக்கு முட்டை வந்து எவ்வளவு கொடுக்கணுமென்னு சொன்னால், ஒரு முட்டையில் ஒரு முட்டையை உடைச்சி அதில் இருக்கிற வெள்ளைக்கருவை எடுக்க வேணும். அதுக்கு பிறகு பிஞ்சு கத்தரிக்காய், கத்தரிக்காயில் முத்தல் இருக்குது, நல்ல பிஞ்சு கத்தரிக்காயாக இடித்து அந்த கத்தரிக்காய் சாறு எடுக்கணும். அது வந்து ஒரு 2 மேசக்கரண்டி எடுக்கணும். அதோடு சேர்த்து 1 மேசக்கரண்டி நல்லெண்ணெயில் வேணும். அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு, இவ்வளவத்தையும் சேர்க்க வேணும். இதில் என்னென்ன மாதிரி சேர்க்க வேணும்னு சொன்னால், பிஞ்சு கத்தரிக்காயை நீங்கள் வெட்டி கழுவி லேசாக இடித்து அதில் இருந்து வர சாரை வந்து வெள்ளை துணி எடுத்து அதில் புழிஞ்சு நீங்கள் அந்த சாரை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்கருவை அடித்து, முள்ளுக்கரண்டியால் வெள்ளைக்கருவை அடித்து கத்தரிக்காய் சாற்றையும் சேர்த்து, அதோடு சேர்த்து 1 மேசக்கரண்டி நல்லெண்ணையும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் கலந்து பருவமடைந்த தினத்தன்று முதன் முதலாக இந்த திரவ உணவை கொடுக்கிறது யாழ்ப்பாண முறைப்படி, யாழ்ப்பாண வழக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. தொடர்ந்தும் இந்த பருவமடைந்த பெண்களுக்கான உணவுகள் என்னென்ன எப்பப்போ கொடுக்குறன்றது தொடர்ந்து வீடியோவில் வரும். வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.